கொம்பை இழந்த கேழல். இரண்யாக்ஷன் மிகுந்த பராக்கிரமத்துடன் விளங்கினான். அவனையும் அவன் சகோதரன் இரண்யகசுபுவையும் கண்டு தேவர்கள் நடுங்கினர். அவர்களை எதிர்த்து போரிலே வென்று அடக்கும் திறமை தேவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களுக்கு அஞ்சி வாழ்ந்து வந்தனர். தேவர்களுடைய பெருமையை கண்ட இரண்யாக்ஷனுக்கு பொறுக்கவில்லை. அவர்களை துன்புறுத்த எண்ணினான். பூ உலகில் அந்தணர்கள் யாகம் முதலியன செய்து ஹோமத்திலே ஆகூதி செய்யப்படும் ஹவிசையே தேவர்களுக்கு உணவாக அளிக்கின்றனர். அதன் பலத்தாலேயே அவர்கள் பிரகாசிக்கின்றனர் என்பதை அறிந்த இரண்யாக்ஷன் தேவர்களுக்கு உணவு கிடைக்காமல் இருக்க பூமியையே பாயாக சுருட்டி எடுத்துக்கொண்டு பாதாளத்திலே போய் பதுங்கிவிட்டான். அசுரனை எதிர்த்து போரிட சக்தியற்றவர்களான தேவர்கள் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். அவர் தேவர்களை பரந்தாமனிடம் அனுப்பினார். பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பரந்தாமன் தேவர்கள் துயரை துடைக்க முன் வந்தார். பன்றியாக ரூபம் கொண்டு கடல் நீரை கலக்கியபடி மூழ்கினார். பாதாள லோகம் சென்று அசுரன் பதுங்கியிருக்கும் இடத்தையே அடைந்தார். இரண்யாக்ஷன் பன்றியாக வந்த பரந்தாமனை எதிர்த்து போரிட்டான். இருவருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. கையிலே தாங்கிய கதையினால் பகவானுடைய திருமேனியில் பல முறை அடித்தான் அசுரன். பாறையில் நாணல் தட்டையை கொண்டு அடிப்பது போல் அந்த அடிகள் பலன் தரவில்லை. மாதவன் தாங்க முடியாத கோபத்துடன் அசுரன் மீது பாய்ந்து மோதினார். அசுரன் தள்ளாடி தரையிலே வீழ்ந்தான். அவன் மார்பிலே ஏறி கூரிய கோரை பற்களால் அவன் மார்பை பிளந்து இரத்தத்தோடு அவன் ஆவியையும் உறிஞ்சினார். அசுரன் மாண்டதும் பாதாளத்திலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பூமியை மீட்டு தம் கொம்புகளில் தாங்கியவாறு நீரிலிருந்து வெளிப்பட்டார். தேவர்கள் பூமாரி பெய்து பரந்தாமனை தொழுதனர். அமரரை காத்த அச்சுதனை வாயார வாழ்த்தி துதித்தனர். அப்பெருமானுடைய கொம்புகளால் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட பூமியிலிருந்து சிறிது மண்ணை எடுத்து தாங்கள் சிரசிலே தூவிக்கொண்டு மனம் கழித்தனர். அவர்கள் செய்கையால் மகிழ்ந்த பூமாதேவி பரந்தாமனுடைய திருக்கோட்டு ஸ்பரிசம் பெற்ற பூமியின் மண்ணை எவர் ஒருவர் பக்தியோடு தலையில் பூசிக்கொள்கின்றனரோ அவர்கள் உத்தம புதல்வனை அடைவதோடு விரும்பும் யாவையும் பெற்று மகிழ்ந்திருப்பர் என்று அனுக்கிரகம் செய்தாள். பயங்கர யுத்தம் செய்து அரக்கன் ஆவி பறித்து பூமியை மீட்டு நிலைநிறுத்திய பரந்தாமனுடைய கோபம் தணியவில்லை. அவர் சீறினார். கடல் நீரிலே இங்கும் அங்கும் அலைந்து குழப்பினார். மீன் முதலான ஜீவராசிகள் தவித்தன. பரந்தாமனுடைய கோபத்தை கண்டு அவரை நெருங்கவும் தேவர்கள் பயந்தனர். அசுரனிடம் கொண்ட கோபம் அவன் சம்ஹாரத்துக்கு பின்னரும் அடங்காதிருப்பது கண்டு தேவர்கள் என்ன செய்வதென்று தெரியாது தவித்தனர். மாதவனை சமாதானப்படுத்தும் வகை தெரியாது விழித்தனர். அவரை நெருங்கினால் அல்லவா சமாதானப்படுத்துவதற்கு, அருகிலே செல்லவே தேவர்கள் அஞ்சினர். முடிவில் அவர்கள் ஒன்று கூடி பார்வதி நாயகனை தொழுது வேண்டினர். தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவர்கள் முன்பு தோன்றிய ஈசன் கோபத்தோடு கடலை கலக்கி கொண்டிருக்கும் மாதவனை கண்டார். அவரை நெருங்கி ஒரு கையால் அவருடைய கடைவாய் கொம்புகளில் ஒன்றை பற்றி உடைத்தார். ஈசன் திருக்கரத்தால் கொம்பு உடைப்பட்டதும் பன்றி உருவில் இருந்த பரந்தாமனுடைய கோபம் மறைந்தது. ஈசனை வலம் வந்து வணங்கி தன் சுயரூபத்தை அடைந்தார். தேவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்து ஈசனை பலவாறு தோத்திரம் செய்து வணங்கினர்.